நம்மளுக்கு ஆதார் என்னைக்கு ஒன்று வந்துச்சோ அன்னில இருந்து பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுரை வாங்குறாங்க ஐயா. ஆமாங்க, நம்மளோட ஆதாரை பேங்க்ல லிங்க் பண்ணியாச்சு, ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியாச்சு, மொபைல் சிம்லையும் லிங்க் பண்ணியாச்சு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இபிஎல் லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காலக்கெடு ஏற்கனவே 2 மாதம் கொடுத்தாங்க, இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மந்த். நீங்கள் இன்னும் இபியில் ஆதாரை இணைக்கல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து மொபைல்லேயே ஈஸியாக உங்களோட ஆதாரை இபியில் இணைச்சிருங்க. மொபைலில் கூகுள் க்ரோமில் டிஎன்இபி நெட் அப்படின்றத மட்டும் கீ பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அந்த வெப்சைட்லேயே மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் லிங்க் டு ஆதார் அப்படின்றது பிளிங்காய் பிளிங்காய் ஆஃப் ஆகும். அடுத்த பேஜில் உங்களோட இபி கனெக்ஷன் நம்பரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் அதுக்கப்புறம் ரைட்ல தெரியக்கூடிய அந்த நம்பரையும் அதில் கீப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதில் உங்களோட ஆதார் நம்பரை கீப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த பேஜில் இந்த வீட்டுக்கு நீங்கள் உரிமையாளராக இல்லை வாடகை இருக்கீங்களா, இபிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் என் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் அங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதாரை மறுபடியும் நம்பர் கீப் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் இபியில் லிங்க் ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயம் உங்களுக்கு ரிமைண்டராகவும் இருக்கும்ன்றது நம்புகிறேன். யாருக்காவது தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.